தமிழக அரசின் தாலிக்கு தங்கம் வழங்கும் திருமண உதவித்தொகை திட்டம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நிதித்துறை செயலாளர் முருகானந்தம் இதனை தெரிவித்தார். இந்த மூவலூர் ராமாமிர்தம் திட்டம் திருமண உதவி திட்டம் தான் இப்ப மாற்றியமைக்கப்படுகிறது. ஏன்னா இது வந்து கல்விதான் மிக முக்கியம். அது வந்து திருமணத்துக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா தான் அது ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறமா தான் நம்ம இதெல்லாம் வழங்க முடியுது. இது ஒன் டைம் தான் வழங்குறோம். அதில் கரெக்டாக பயனாளிகளும் சரியாக அந்த தேர்வில் வந்து சரியில்லை, சரியாக நம்மளால் செய்ய முடியல. இதெல்லாம் கருத்தில் கொண்டு இதுனா டைரக்ட் பெனிஃபிட்டாக போயிடும், நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அரசு பள்ளியில் எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்ற ரெக்கார்ட் நம்மகிட்ட இருக்கு, டைரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டுக்கே அனுப்பிச்சிடலாம். அதுக்காக அந்த திட்டம் தான் இது வந்து மறுசீரமைக்கப்பட்டு இந்த திட்டமாக அறிவிக்கும். கடந்த ஆண்டில் டாஸ்மாக் மூலமாக இருந்த வருமானம் வந்து கிட்டத்தட்ட 36,000 கோடி. இந்த ஆண்டு அது கூடுதலாக ஒரு 4,500 கோடி வந்து அதிகமாக வரும்னு எதிர்பார்க்கணும்.